ஒரு சமயம் தேவ ரிஷியான நாரதர் தன்னை விட பக்தியில் சிறந்தவர்கள் எங்கும் எவரும் இல்லை என்று இருமாப்போடு இருந்தார். எல்லாம் அறிந்த சர்வேஸ்வரனான பகவான் நாரதரின் மனப்போக்கை அறிந்து அவருடைய ஆணவத்தை அகற்றி நல்வழிப்படுத்த திருவுள்ளம் கொண்டார். ஆகவே நாரதரை நோக்கிய பகவான், நாரதரே, பூலோகத்தில் இன்ன இடத்தில் என்னுடைய பரம பக்தன் ஒருவன் வாழ்ந்து வருகின்றான். அங்கு தாங்கள் சென்று அவனுடன் உறவாடி நட்பு வைத்துக் கொள்ளுங்கள், தங்களுக்கு அதன் காரணம் புரியும் என்று கூறி அனுப்பினார். பகவான் கூறியவாறே நாரதர் அந்த இடத்திற்கு சென்றார். அங்கே ஒரு விவசாயி இருந்தான். அவனை ஒரு நாள் முழுவதும் உற்று கவனித்துக் கொண்டிருந்தார் நாரதர். அந்த விவசாயி அதிகாலையில் படுக்கையை விட்டு எழுந்திருக்கும் போதே ஸ்ரீஹரி என்று பகவானுடைய திருநாமத்தை ஒருமுறை உச்சரித்தான். பிறகு அவன் தன் கலப்பையை எடுத்துக்கொண்டு வயலுக்கு சென்று நாள் முழுவதும் உழுது கொண்டிருந்தான். மாலை பொழுது சாயும் வேளை தன் வீட்டுக்கு திரும்பினான். இரவு படுக்கைக்கு செல்லும் போது அவன் மீண்டும் ஒருமுறை ஸ்ரீஹரி என்று பகவானின் திருநாமத்தை உச்சரித்தான். நாரதர் அந்த விவசாயியை பின்தொடர்ந்து சென்று அவனுடைய அன்றாட நடவடிக்கையை கூர்ந்து கவனித்து வந்தார். பிறகு அவர், இந்த பட்டிக்காட்டான் எப்படி ஒரு பக்திமானாக திகழ முடியும்? நாள் முழுதும் அவன் தன்னுடைய உலக விவகாரங்களிலேதான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். பெரிய பக்திமான் என்று சொல்லிக்கொள்ளும் அளவில் எவ்வித தகுதியும் அவனிடம் இல்லையே. இவனை ஒரு பக்தன் என்று எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என்று உள்ளூர நினைத்து கொண்டார். பிறகு நாரதர் பரந்தாமனிடம் மீண்டும் சென்று உழவனின் செய்கைகளை கண்காணித்து அறிந்த உண்மைகளையும் தனது அபிப்பிராயத்தையும் எடுத்து கூறினார். அது கேட்ட பரந்தாமன் நாரதரை நோக்கி, நாரதரே, இதோ எண்ணெய் நிரம்பிய கிண்ணம் இருக்கிறது. இதை எடுத்துக்கொண்டு இந்த பட்டணத்தை ஒருமுறை சுற்றிவிட்டு வர வேண்டும். ஆனால் ஒரு நிபந்தனை, இந்த கிண்ணத்தில் உள்ள எண்ணெயில் ஒரு துளி கூட கீழே சிந்திவிடாமல் கவனமாக சுற்றி வர வேண்டும். இதை செய்துவிட்டு வாருங்கள், பார்க்கலாம் என்றார். பகவான் கூறியபடியே நாரதர் எண்ணெய் நிரம்பிய கிண்ணத்தை கையில் எடுத்துக்கொண்டு பட்டணத்தை சுற்றிவிட்டு மீண்டும் பகவானிடம் வந்தார். தாம் சொல்லியபடியே நாரதர் செய்து முடித்ததை பார்த்த பகவான், நாரதரே, மிக்க மகிழ்ச்சி. எண்ணெய் கிண்ணத்தோடு பட்டணத்தை சுற்றி வரும்போது என்னை எத்தனை முறை நினைத்து கொண்டீர்கள் என்று வினவினார். பகவானே, ஒரு முறை கூட உங்களை நான் நினைத்து பார்க்கவில்லை. காரணம், என் முழு கவனமெல்லாம் எண்ணெய் கிண்ணத்தில்தான் இருந்தது. எண்ணெய் துளி கீழே சிந்திவிடக் கூடாதே என்பதற்காக அக்கறை காட்டிவிட்டேன். அப்படி இருக்கும்போது தங்களை எவ்வாறு நினைக்க முடியும்? அந்த வேளையில் எவ்வித ஞாபகமும் எனக்கு வரவே இல்லை என்று நாரதர் பதில் கூறினார். அதற்கு பகவான், நல்லது நாரதரே, எண்ணெய் கிண்ணத்தில் தங்கள் நினைவெல்லாம் பதிந்திருந்ததால் என்னை பற்றிய நினைவு உங்களுக்கு வரவில்லை. அத்துடன் என்னை அடியோடு முற்றிலும் மறந்து போய்விட்டீர்கள். ஆனால் அந்த குடியானவனை பாருங்கள். மிகவும் பாரமான குடும்ப சுமையை தாங்கிக் கொண்டிருந்தாலும் அன்றாடம் தவறாமல் இரண்டு முறைகளாவது என்னை நினைத்து கொண்டிருக்கிறான் என்று கூறி அருளினார்.